தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சி சிந்தாமணி அண்ணா சாலை எதிரில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 35வது நாளான இன்று கைகளை சங்கிலியால் கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 2016 வறட்சியின் பொழுது பெரிய விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று உயர்நீதிமன்றம் கூறிய பிறகு பெரிய விவசாயிகள் வாங்கிய குறுகிய கால கடனை விவசாயிகளின் கையெழுத்தை பெறாமலேயே போலியாக கையெழுத்தை போட்டு மத்திய கால கடனாக அதிமுக அரசு மாற்றி வைத்தது. ஆகையால் விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியிருக்கும். மேட்டூரிலிருந்து வெள்ள நீராக கடலில் கலக்கும் வெள்ள நீரை மேட்டூர் அணையின் வடப்புறம் கால்வாய் வெட்டி ஐயாற்றுடன் இணைத்து சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியிருக்கும். அதேபோல் ஆலடியாறு டேமில் துளையிட்டு கீழ்குடலூர், கம்பம், தேனி, பெரியகுளம், திண்டுக்கல் ஏரியோடு கடவுர் வழியாக பொன்னியார் டேமில் இணைத்தால் தேனி, மதுரை, திண்டுக்கல், கரூர், திருச்சி மாவட்ட விவசாயிகள் பயன்பெற முடியும். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஐயா கண்ணு பேசியது, காவிரி ஆற்றில் இருந்து முறையாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. ஆகையால் விவசாயிகள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையை மத்திய மாநில அரசுகளுக்கு உணர்த்தும் வகையில் இன்று கைகளை சங்கிலியால் கட்டி நூதன முறையில் போராட்டம் ஈடுபட்டு வருகிறோம். மேலும் கர்நாடக அரசிடமிருந்து தமிழ்நாடு விவசாயிகளுக்கு 1,00,000 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ளது என தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டியதுதான் மத்திய மாநில அரசினுடைய கடமை. பாருங்கள், இன்றைக்கி உச்சநீதிமன்றமே விவசாயிக்கு காவிரியில் தண்ணி திறந்துவிடும் சொல்லிடுச்சு. மாதம் மாதம் தண்ணியை திறந்து கர்நாடகாவில் சொல்லுது. ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தையை கர்நாடகா கேட்க மாட்டேங்குது. கர்நாடகா கேட்கலைன்னா கர்நாடகா செய்யின்று உத்தரவிடுகின்ற அதிகாரம் படைத்தவர் மோடி ஐயா, அவரும் செய்ய மாட்டேங்கிறாரு. லாபகரமான விலையும் தர மாட்டேங்கிறாரு, தண்ணி திறந்து விடவும் மாட்டேங்கிறாரு. விவசாயிகள் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் போட்டு கழுத்தை நெரிக்கிறான், அதையும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. இதனால் இந்த இப்போ விவசாயெல்லாம் கையை கட்டி போட்டார். எங்களை வந்து எங்கேயும் ஓட முடியாமல் கையை கட்டி போட்டு பூட்டிட்டாரு. நாங்கள் கையை தூக்கி கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலையை மத்திய சர்க்கார் எங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது என்பதற்காக இந்த விவசாயம் எல்லாம் கையில் பூட்டு போட்டு உட்காந்துருக்கோம்.